ஸ்வய நம நான் உங்கள் சித்தத்தையமா குருவின் துணை எல்லோரும் நலமாக இருக்கணும். நம்ம குழந்தைங்களுக்கு சில விஷயங்கள் கண்டிப்பாக சொல்லி வளர்க்கணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ஒரு உண்மையான விஷயம் நடந்தது. என்னிடம் வந்து ஒரு பக்தர் வந்திருந்தார், கணவர் மனைவி ரெண்டு பேரும் பிள்ளைக்காக வந்திருந்தாங்க. பிள்ளைங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் தெரியுது இல்லைம்மா, நான் நிறைய செஞ்சேன் வாழ்க்கையில் வந்து அவங்க கேட்டதெல்லாம் நான் வாங்கி கொடுத்தேன், இன்றைக்கி வந்து என்னிடம் இல்லை, அவங்க என்னை விட்டு தூரம் போயிட்டாங்க. சில பேருடைய வாழ்க்கை, என் பிள்ளைங்களுக்காக நான் நிறைய செய்கிறேன் ஆனால் கடைசியில் என்னை ஏமாற்றிட்டு போயிட்டாங்க. சில பேர் சொன்னாங்க, என் பிள்ளைங்களுக்கு நான் கஷ்டத்தை சொல்லி வளர்க்காதனால இன்றைக்கி என்னுடைய பேச்சை அவன் பிள்ளை கேட்க மாட்டேன்றான், தவறான வழிக்கு போயிட்டாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு வீட்டிலையும் நடக்கிற விஷயங்கள் இது. பிள்ளைங்களுக்கு நம்ம கஷ்டத்தை சொல்லி வளர்க்குறது தப்பே இல்லை, கண்டிப்பாக சொல்லணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் தான் அந்த கஷ்டப்பட்டேன், என் பிள்ளைங்க படக்கூடாது, அவங்களுக்கு கஷ்டம்னா என்னான்னு தெரியக்கூடாதுன்னு சொல்லி கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. அவங்களுக்கு என்ன ஆகுது, அம்மா என்ன கேட்குறாங்களோ வாங்கி கொடுக்குறாங்க, அப்பா என்ன கேட்குறாங்களோ அது வாங்கி கொடுக்குறாங்க, நமக்கு என்ன கவலை. அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய அடி விழுது, கேரக்டர், பர்சனல் லைஃப், அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் வந்து அதை எப்படி வழிபாடாக செய்யணும் அது தெரியாமல் போயிடும். ஒரு பிளைண்டாக இருப்பாங்க, அவங்களுக்கு அடுத்த வழிகள் என்னன்னு தெரியாது. இப்போ சமீபத்தில் 25 வயசு ஒரு பெண் பிள்ளை ஹேங் பண்ணிட்டு இறந்துட்டாங்க. ஒரு சின்ன பிள்ளை சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க, நீட் எக்ஸாமுக்காக இறந்துட்டாங்க. என்ன மனசில் ஒரு பயம், அப்பா அம்மாவுக்கு நம்ம என்ன பதில் சொல்லுது, அவங்களுக்கு வந்து ஒரு தெளிவான முடிவுகள் எடுக்க முடியறதில்லை அந்த நேரத்தில். கிராமத்து பிள்ளைங்க பாருங்கள், அவங்க கஷ்டப்பட்டு அப்பா அம்மா கூடயே அந்த விவசாயம் செய்து அவங்க படிப்பு சம்மந்தப்பட்டது முழுமையாக படிச்சுட்டு மேல் படிப்பு படிச்சுட்டு அவங்க நல்ல வேலையில் இருக்காங்க. ஆனால் சிட்டியில் வந்து அந்த மாதிரி இல்லை. ரொம்ப வந்து அவங்க யோசிக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து தவறாக இருக்குது. ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன் வந்து ரொம்ப அதிகமாக எடுத்துக்கிறாங்க. இப்போ பிள்ளைங்களுக்கு நிறைய படிப்பு சம்மந்தப்பட்டது நிறைய ஹோம்ஒர்க் தராங்க, ஸ்ட்ரெஸ் இருக்குது, டிப்ரெஷன் இருக்குது. கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு டைம் டேபிள் பிரகாரம் அவங்களுக்கு நீங்கள் சொல்லி கொடுக்கணும். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸும் கொடுக்க வேண்டாம். சில பேர் வீட்டில் பாருங்கள், படி படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு ஃப்ரீயாக அந்த டைம் கொடுக்க மாட்டாங்க. சில பேர் வீட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, பிள்ளைங்க பயந்துனே வாழ்வாங்க. அவங்களுக்கு நல்ல விதமாக ஒரு சுதந்திரம், எப்படி வாழணும் வாழ்க்கையில், கஷ்டம்னா என்ன, சுகம்னா என்ன, வாழ்க்கையில் சந்தோஷம்னா என்ன, சின்ன சின்ன விஷயங்கள் அவங்களுக்கு கற்றுக் கொடுப்பது ரொம்ப நல்லது. இப்போ ஒரு பெண்ணு கேட்குறாங்க, பிள்ளை இந்த பெண்ணு நீங்கள் வாங்கி கொடுக்குறீங்க, இது எவ்வளோ வேலை அவங்களுக்கு சொல்லணும், இந்த பெண்ணை நீங்கள் எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கணும், இது எல்லாமே நீங்கள் சொன்னால்தான் அவங்க ரொம்ப கவனமாக வச்சுக்குவாங்க. சில நேரத்தில் சொல்லுவாங்க, இது அப்பாவுடைய பெண், ரொம்ப ஞாபகமாக வச்சுக்கங்க, இது எவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் வந்து பல வருஷமாக இதை வச்சுட்டு இருக்காங்க. இல்லை ஒரு பொருள் வாங்குகிறாங்க, ஒரு வீடு வாங்குகிறாங்க, ஒரு வாகனம் வாங்குகிறாங்க, பிள்ளைங்களுக்கு தெரியாது, அதை எடுத்துன்னு போய் விட்டுடுவாங்க. அப்போ சொல்லுவாங்க, உங்கள் அப்பா இதை எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கின பொருள், இதை எடுத்துன்னு போய் அப்படியே விட்டுட்டியே. அப்படி பிள்ளைங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்து வளர்க்குறது ரொம்ப நல்லது. அவங்களுக்கு நீங்கள் தான் மாதா, பிதா, குரு, தெய்வம், முதல் நீங்கள் தான். குரு வழி காட்டுவார், அவங்களுடைய வழிபாதங்கள் நன்மையாக இருக்கணும். வேத ஞானத்தை கற்றுக்கொண்டு மங்களமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், அவங்க வாழ்க்கையில் நலமாக இருக்கணும். தெய்வமுடைய அருள் இருந்தால் எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கப்படும்.
தெய்வம் அப்படின்னு இல்லைனா ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப் அவங்களுக்கு வேணும். ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் இருந்தால்தான், தெய்வ வழிபாடுகள் ஆன்மீக வழிபாடில் இருந்தால் தான் பக்தி அவங்களுக்கு, ஒருவரிடம் எப்படி நம்ம பேசணும், அவங்களுக்கு நம்ம என்ன வழிபாடாக அவங்களுக்கு செஞ்சால் அவங்க நிம்மதியாக இருப்பாங்க, அதுதான் ஸ்பிரிச்சுவல் லைஃப். ஸ்பிரிச்சுவல் லைஃப்னால் நம்ம சுவாமி பக்தியாகவே முழுமையாக வழிபாடாகவே இருக்கணும். மந்திராட்சாரம் சொல்லி ஒழுக்கம் கூட நம்ம அந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் கற்றுக்கொள்கிறோம். எண்ணங்கள், செயல், குணம், இது எல்லாமே நமக்கு நலமாக இருக்கணும். அதுதான் தெய்வோ மாதா பிதா குரு தெய்வோ. அந்த தெய்வம் அருள் இருக்கணும், ஆன்மீக வழிபாடு இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு மனிதர் வந்து அவங்களுடைய வாழ்க்கையை மங்களமாய் வாழ முடியும். பிள்ளைங்களுக்கு அந்த சின்ன வயதில் நீங்கள் கற்றுக் கொடுக்குற பாடமோ அறிவுரையும் தான் அவங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கை வாழறதுக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு பெரிய பொக்கிஷம் அது. ஒரு பொருள் வாங்கினாலும் சரி, நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு வீடு வாங்கினாலும் சரி, பிள்ளைங்களுக்கு அது எப்படி வாங்கினீங்கன்னு சொல்லுங்கள். தர்மத்தில் வழிபடியாக நம்ம கஷ்டப்படுறோம், நம்ம பிள்ளைங்க படக்கூடாதுன்னு நினைக்காதீங்க. நாளைக்கு நம்மளுக்கு மேலே அவங்களுக்கு கஷ்டம் வரலாம், அதை சமாளிக்கக்கூடிய சக்தி பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த குடும்பம் சுபக்ஷமாக இருக்காது. ஒரு இடம் வாங்கிறதுக்கு கடன் வாங்கி, லோன் வாங்கி ஒரு வீடு கட்டுறீங்க. அந்த வீடு கட்டும் போது அவ்வளோ கஷ்டங்கள் பட்டு தான் கட்டுறீங்க. பிள்ளைங்களுக்கு அது தெரியாது. அப்பா வீடு வாங்கிட்டாங்க, அவங்க நல்ல ஒரு பெரியவங்க ஆன பிறகு அந்த வீடை எழுதி கொடுக்கும் போது சாதாரணமாக விட்டுட்டு போயிடுவாங்க. அதை எப்படி சரி செய்யணும், அந்த வீட்டில் நம்ம இருந்து என்ன சாதனை செய்யணும், நம்ம இதை அப்பா ஆஸ்தி அப்படின்னு நினைத்து வாழக்கூடிய திறமையும் அறிவுரையும் நீங்கள் தான் பிள்ளைக்கு கொடுக்கணும். அவள் தான் அந்த வீட்டுடைய பாதுகாப்பாக அவங்க இருப்பாங்க. எத்தனையோ பேர் வீட்டில் அந்த மாதிரி இன்னமும் நலமாக சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்காங்க. இது எங்கள் அப்பாவுடைய வீடு. எவ்வளோ பேர் தன்னுடைய கஷ்டத்தை பிள்ளைங்களுக்கு சொல்லி வாழ்க்கை இன்றைக்கி அவங்கள் வாழ்க்கை, நம்ம அப்பா அம்மா கஷ்டப்படுற மாதிரி நம்ப படக்கூடாதுன்னு சொல்லி அவங்களுடைய வாழ்க்கையை சரி செஞ்சுக்கிறாங்க. அந்த மாதிரி கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்டிலையும் பிள்ளைங்களுக்கு நலமாக சொல்லி கொடுத்து வளங்க. கஷ்டம் சுகம் எல்லாமே தெரியணும் வாழ்க்கையில், சுகத்தை மட்டுமே தெரியணும்னு இல்லை. எல்லா கஷ்டமும் தெரிஞ்சாதான் அவங்க வாழ்க்கையை சாதாரண அனுகிரகமாக அவங்களால சமாளிக்க முடியும். பிள்ளைங்களுக்கு நீங்கள் கொடுக்குற அந்த அமிர்தமான விஷயம்தான் ஒரு மாணிக்கமாக மாறும். அதனால் எல்லோரும் நலமாக இருக்கணும், நலமாக சந்தோஷமாக பிள்ளைங்களோட மங்களமாக இருக்கணும். என்னுடைய பிரார்த்தனை எப்போவுமே இருக்கும். சிவாய நம குருவின் துணை.